புடியதன் ஒரு உமை குளமிகே கரியதே வடிகொடு சரதனி வழிபடும் அவரிடற்கடிகன பதிவர அருளினன் மிகு கோடை வடிவினற்பயில் வழி வளமுறையிறையே வேல் வேல் முருகா வேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர், உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் இந்த ராசிபலன் நிகழ்ச்சியில் பிரத்யேகமான நம்ம அற்புதமான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். இந்த மாதத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், 18ஆம் தேதி பௌர்ணமி. இந்த 18ஆம் தேதி பௌர்ணமி மிக பிரம்மாண்டமாக வந்து சண்டி ஹோமத்தோடு சேர்ந்து, அதே மாதிரி உமாமகேஸ்வர பூஜை. இந்த உமாமகேஸ்வர பூஜை பார்த்திங்கன்னா திருக்க கல்யாணத்துக்காக, கல்யாணம் யாருக்கெல்லாம் ஏற்படணும்னு நினச்சின்னு இருக்கிற வாளுக்கு பார்த்துட்டுனா ரொம்ப விசேஷகரமான ஒரு பிரார்த்தனை, விசேஷகரமான ஒரு பூஜை தான் இந்த உமாமகேஸ்வர பூஜைன்னு சொல்லுவாள். நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 25ஆம் தேதி திருச்செந்தூர் ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தில் திருச்செந்தூர் யாத்திரை. அருகில் இருக்கிறவங்க, அங்கே வந்து என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வரலாம். அங்கே ஒரு பெரிய யாகம் பண்ணுறோம், அது மட்டுமா சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறோம். அந்த அபிஷேகத்தில் எல்லாம் சேர்ந்து கந்தசஷ்டி வாசிப்போம். ரொம்ப விசேஷமாக இருக்கும். அன்றைக்கி சத்சங்கம், அன்றைக்கி சத்சங்கமும் நடக்க போகிறது. அதனால் ஜாயின் பண்ண நினைக்கிறவா தாராளமாக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். விஎஸ்எம் ப்ரோக்ராம் ரொம்ப பிரம்மாண்டமாக ஃபஸ்ட்டு பேட்ச், செகண்ட் பேட்ச், இப்போ அடுத்த பேட்ச்சுக்கு சேர்ந்தாச்சு நிறையா பேர். ரொம்ப லிமிட்டட் சீட்ஸு, நீங்களும் சேரணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கா. ஏன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் விஷயம் எட்டுறது அப்படின்னு சொன்னால் நாளுக்கு நாள் அது வளர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளை நம்ம மாற்றிக்கணும், நம்ம லைஃப்பில் வந்து ஜெயிக்கணும், நான் கஷ்டத்தில் இருந்துட்டுருக்கேன் மீண்டு வரணும்னு நினச்சிட்டுருக்காளுக்கு இந்த கிளாஸ் மிகப்பெரிய ஒரு மாறுதல் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஆன்லைன் ஜூம் கிளாஸ் நீங்களும் பங்கு பெறணும்னு நினைக்கிறவா, இந்த நிகழ்ச்சிகள் நான் சொன்ன இந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறவா, 739-739-4829, 735-840-945 இந்த எனக்கு தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் உங்களுக்கு ரொம்ப அழகாக கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதத்துக்கு உண்டான ஸ்கெட்யூல் பார்த்துட்டோம் இல்லையா, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. ஆன்மீக டிப்ஸில் ரொம்ப விசேஷமான வழிபாட்டு முறைகள் பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதாவது மகாலட்சுமி பூஜை நம்ம எப்பவும் செய்கிறது உண்டு. இந்த மகாலட்சுமி பூஜையோடு சேர்ந்து இந்த மகாலட்சுமிக்கு ரொம்ப விசேஷகரமான அர்ச்சனை அப்படின்னு சொன்னால், அர்ச்சனையில் பில்வார்ச்சனை ரொம்ப விசேஷம். என்னது, சிவபெருமானுக்கு பில்வம் ரொம்ப விசேஷம், ஆனால் மகாலட்சுமிக்கு எப்படி பில்வார்ச்சனை ரொம்ப விசேஷம்? ஏன்னா பில்வத்தில் தேவி வீட்டு இருக்கலாம், செல்வத்தை அருளக்கூடியவள் பில், அந்த பில்வத்தில் செல்வத்தை அருளக்கூடிய மகாலட்சுமி வீட்டு இருக்கலாம். பில்வத்தினால் நீங்கள் அர்ச்சனை பண்ணில், சிவபெருமானுக்கே அர்ச்சனை பண்ணில், அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணில்னா உடனே அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் கூடி வருவோம். பில்வத்தில் அவ்வளவு விசேஷங்கள் உண்டு. சரி, அதை இன்றைக்கி நம்ம ஆன்மீக டிப்ஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ரொம்ப அற்புதமான இந்த பில்வார்ச்சனை மிகப்பெரிய வரத்தை தரக்கூடிய அற்புதமான அர்ச்சனை அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 15-12-2021 ஸ்ரீபுல வருஷம், கார்த்திகை மாதம் 29ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. காலை 7:15 வரை பின்பு பரணி. இன்றைய திதி துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம் கன்னிராசி. நல்ல நேரம் காலை 9:15-10:15 வரை ராகு காலம். மதியம் 12:00-1:30 வரை யமகண்டம். காலை 7:30-9:00 வரை. இன்றைக்கி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், சர்வதேச தேயிலை தினம், சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய நினைவு தினம் இன்றைய தினம். அது மட்டும் இல்லாத, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாள், அது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், அஸ்வினி முடிஞ்சு பரணி. பரணிக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் நான் சொல்கிறேன். சினிமா சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவங்க, அதே சமயத்தில் சிங்கர், அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் மியூசிஷியனாக இருந்துருக்கிறவங்க, கொரியோகிராஃபராக இருந்துருக்கிறவங்க, சினிமாட்ராஃபராக இருந்துருக்கிறவங்களுக்கு, கலை சார்ந்த துறைகளில் இருந்துருக்குறா, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துருக்கிறவங்க, மேக்கப் மேனாக இருந்துருக்கிறவங்க, இன்னும் நிறையா இந்த நிறையா பேர் பார்த்திங்கனா வீட்டிலேருந்தே இப்போல்லாம் தனியாக போய் எடுத்து நான் வந்து பிரைடல் பண்ணிட்டுருக்கேன், நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன், ஃபேஷன் டிசைனிங் படித்தேன், இன்டீரியர் டெக்கரேட்டர் படிச்சுட்டுருக்கேன், ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டுருக்கேன், இந்த மாதிரி நிறைய தொழில்கள் நம்ம சொல்லிகிட்டே போகிறோம். வாகனம் சம்மந்தமாக சார், நான் வந்து வாகனம் வாங்கி ட்ராவல்ஸ் வச்சுட்டுருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவா, ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டுருக்கேன், ஸ்நாக் ஷாப் வச்சுட்டுருக்கேன், இந்த மாதிரி தொழில்கள் இருக்கிறவாளுக்கு முழுக்க பார்த்துட்டேன்னா இன்றைக்கி உண்டான நட்சத்திரம் உகந்த நட்சத்திரம். ஆமாம் சார், நான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன், ஆனால் எனக்கு சரியான இது இல்லை, ஏதோ ஒரு தடங்கள் எனக்கு இருந்துட்டுருக்குன்னு நினைக்கிறவா, ஒன்றே ஒன்று பண்ணுங்கோ, இன்றைக்கி நவகிரகத்தில் சுக்கர பகவானுக்கு 2 தீபம் ஏற்றி பாருங்கள், மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு பெரிய தீர்வாகும். இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான நட்சத்திரத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, மேலும் இன்றைக்கி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நாள் நான் வந்து 15 டிசம்பர் நானும் பிறந்திருக்கேன் சார், இன்றைக்கி பிறந்தநாள் தான்,
எனக்கு லைஃப்பில் வந்து வெற்றி ஆக முடியுமா அப்படின்னு கேட்குற வாளுக்கு ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா வினு சக்கரவர்த்தி சார் சினிமா முன்னாள் நடிகர் அவர் வந்து பிறந்த தினம் இன்றைய தினம். அதே சமயத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரோஹிணி மேடம் பிறந்த தினம். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ராமச்சந்திர பாபு இந்தியன் சினிமாட்டோகிராஃபர் அவங்களுடைய பிறந்த தினம். அதே மாதிரி நிறைய பேர்த்தோட இன்றைய தினத்தில் ஏகேஎஸ் விஜயன் அவருடைய பிறந்த தினம், பொலிட்டீஷியன் அவருடைய பிறந்த தினம். ஆக இந்த தினத்துலேயே நிறைய சக்ஸஸ்ஃபுல்லானவங்க லைஃப்பில் பிறந்திருக்காங்க. அதனால் இந்த தினத்தில் பிறந்துட்டேன் எனக்கு நல்லா இருக்குமா? நிச்சயம் நல்லாயிருக்கும். வெற்றியை நோக்கி உங்களுடைய பாதை மிகப்பெரிய பிரம்மாண்டத்தில் மிகப்பெரிய உச்சத்தை எட்ட முடியுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரி, இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம் இல்லையா? இன்றைக்கி 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, நிறைய காரியங்களில் அனுகூல்யம் வெற்றி உண்டு, லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நினச்ச காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். ஒரு சில விஷயங்களில் எனக்கு பணம் வரணும் வரணும், நான் கொடுத்தாச்சு வருமா வருமா வருமானற எண்ணங்கள் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபேஷன் டிசைனிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே சமயம் இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்தவங்க, அதுமாரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. ரிஷபராசி நண்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்கள் மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் போயிடும். விடாத உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய சிந்தனைகள் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இது நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகம் மட்டும் வந்துடுச்சுன்னா நம்ம போகக்கூடிய வேகங்கள் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் சந்தேகம் இல்லாத பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மாரியம்மன் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மிதுன ராசி நண்பர்களே, ஜெயித்துட்டு ஒரு காரியத்தை பேசினா அதுக்கு முன்னாடி பேசவே கூடாதுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் கொண்டுட்டே இருப்பேன். நிச்சயம் உங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களை நண்பர்கள் மூலமாக அந்த காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கார்த்தால் நேரத்தில் கொஞ்சம் பயம் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே சாதாரணமாக சரியாயிடும். அதே சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். சின்ன சின்ன நேரங்களில் பார்த்திங்கன்னா சில டைம் நம்ம ஏதாவது வீட்டில் சமையல் பண்ணும்பொழுது இல்லை முக்கியமான விஷயங்கள் பண்ணும்பொழுது நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருப்போம், இல்லை ஸ்டவ் ஏற்றி விட்டுட்டு அப்படியே விட்டுருப்போம். இந்த மாதிரி ஒரு சின்ன மறதிகள் மட்டும் இன்றைய தினத்தில் நிறையா இருந்துருக்கும். அந்த மறதிகள் மட்டும் கவனமாக பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான சில ஃப்ரூட்ஸ் இது சம்மந்தமாக எடுத்துக்கிறது உங்களுடைய மேலும் 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 உடல் பலவீனத்தை படுத்தாத ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு நல்லதாக இருக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு பிளேயராக இருந்துருக்கா, சாம்பியன்ஷிப்புக்காக எதிர்பார்த்துட்டுருக்கிறவங்க, கின்னஸ் ரெக்கார்டுக்காக எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, மிதுனராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கடகராசி என்பவர்களே, ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை செய்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். என்னோடய அம்மா அப்பா, என்னுடைய சொந்த பந்தங்கள் சந்தோஷப்பட்டானா போதும். மற்றவா என்ன சொன்னால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோடு செயல்படுவேன். பிளாஸ்டிக் சம்மந்தமாக, அட்டைப்பட்டி சம்மந்தமாக, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கேமரா சம்மந்தமான, ரிப்போர்ட்டர் சம்மந்தமாக, ஆங்கர் சம்மந்தமாக, கஸ்டமர் கேரு, பிபிஓவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சித்த மருத்துவராக இருந்துருக்குவா, அதே சமயத்தில் மருத்துவமனையை ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கலாம். நிச்சயம் அந்த காரியங்கள் கூடி வரும். நிறைய ஒரு ஃபங்க்ஷனை வச்சுட்டு இது எப்படி நடக்குமோ எப்படி நடக்குமோன்னு பயந்துட்டு இருக்கிற வாழ்க்கை ஒன்றும் கிடையாது, சுலபமாக ரொம்ப நல்லா நடக்கும், நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரும். இந்த ஊராக வெளிநாடா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற வாழ்க்கை நிச்சயம் ஒரு நிலையான திங்கிங் வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. சிம்மராசி என்பவர்களே, யதார்த்தமான பிறருக்கு சப்போர்ட் பண்ண போய் இந்த சிக்கலில் நம்ம மாட்டிவிடணுமே, இதெல்லாம் நமக்கு தேவையா, அவள் காசு கட்டணும் நம்ம போய் இப்படி பண்ணுறமே, இப்படி நிறைய யோசனைகள் மனசில் வந்துட்டே இருக்கும். அதனால் சிக்கலை தீர்க்கக்கூடிய தெய்வீக வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விசேஷ பலன்களை கொடுக்கும். யாருடைய விஷயத்துக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நல்லதாக கெட்டதாக இவாட்ட ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு ஒன்றுக்கு 100 முறை யோசித்து பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருமணம் எதிர்பார்த்துட்டுருக்கவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள தடைகள் இருந்தவளுக்கு தடைகள் போகும், நன்மைகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செயல்படுத்தக்கூடிய காரியங்களை இன்னொருத்தர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கிறத மட்டும் நம்ம நினச்சிட்டுருக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1, நில பல வர்ண நிலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, சிம்மராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடுங்க.
கன்னிராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள், நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அஸ்த நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி முக்கியமான கையெழுத்து இல்லை பண விஷயங்கள் நான் இந்த டேட்டில் கொடுக்குறேன், அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் ஒத்துக்கவே ஒத்துக்காதீங்க. ஒன்று, அந்த காரியத்தை வந்து தள்ளி போடுறது நல்லது. இப்போ நான் ஒருத்தருக்கு 1ஆம் தேதி கொடுக்குறேன், நான் 10ஆம் தேதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், நமக்கு நடுவில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் 9 நாள் நமக்கு இருக்குது. ஸோ ஒருவேளை நமக்கு 1ஆம் தேதி கழிச்சிட்டா, ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கூட அவளுக்கு ஆப்போசிஷனில் இருக்கிற வாழ்க்கை இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாக்கு கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. ஒருத்தங்களை பற்றி இவா இப்படி சொல்லிட்டா, அவள் அப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அப்படியே காதில் வாங்கிட்டு இன்னொருத்தருக்கு சொல்லாதீங்க, யதார்த்தமாக விடுங்க. நிறைய விஷயத்தை தெரிந்து கொண்டு அதை பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதுமாதிரி கன்னிராசி என்பர்களுக்கு எதையுமே பார்த்த உடனே கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான பலம் இருக்கும். அதை அப்படியே எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள், நிச்சயம் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. பணம் சம்பாதிக்கிறது, நல்ல முன்னேற்றம் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள்லாம் மனசில் வச்சுட்டு இருப்பேன், அதெல்லாம் உங்களுக்கு கைகூடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நில பலவர்ண நேரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு விசேஷ வழிபாடுங்க. துளாராசி என்பர்களே, லாபங்கள் கிடைக்கிறதுக்குண்டா நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். சில தடங்களான விஷயங்களை சந்தோஷப்படுங்க, பரவாயில்ல, இது நல்லதுக்கு தான். அரசியல் ரீதியாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கை நிச்சயமாக கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கை காமிச்சு இன்னொருத்தர் நல்ல பலம் பெறத்துக்குண்டான சூழ்நிலைகள் கூடிய சீக்கிரம் வரும். அதே சமயத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் போட்டா போட்டி போட்டிருந்து அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, ஒரு சில நேரங்களில் நம்ம பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில காரியங்கள் பண்ணும்போது இது வேண்டாம், அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துகிட்ருக்கும், ஆனால் அது சக்ஸஸ் ஆகிடும். நமக்கு தெரியாது நேர காலம் எதில் உங்களுக்கு வந்து வெற்றி பெற்று கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. கார்மெண்ட் சம்மந்தமாக, துணி சம்மந்தமாக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான தொழில் பண்ணிடுவோம், இரும்பு சம்மந்தமான, ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக, இடம், ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவர்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக விற்பனையாகாத ஒரு விஷயங்கள் விற்பனையாகும். பூர்வீக சொத்து சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். திருமண காரியங்கள் எதிர்பார்த்தவர்களுக்கு அனுகூலியம் உண்டு. அதே சமயத்தில் தடங்களான விஷயங்கள் திருப்பி நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. படிப்பில் நல்ல முன்னேற்றம், சின்ன விஷயத்தை பெருசாக யோசிக்காதீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. தனுராசி என்பர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து யோசித்து செயல்படுவீங்க, உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் முடியல அப்படின்னு சொல்ல விஷயத்தை நீங்கள் தாராளமாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு பண்ணிக்கலாம். மற்றவாளுக்காக நீங்கள் செயல்படணும் இல்லை, உங்களுக்காக நீங்கள் செயல்பட்டாலே போதும், உங்கள் மனசுக்கு திருப்தியாக சந்தோஷம். இவள் அப்படி பேசுகிறா, இவள் எப்படி பேசுகிறா, பேசிட்டு போட்டுமே, இன்றைக்கி கிண்டல் கேள்வி பண்ணுறவா, நாளைக்கு நமக்கு சாப்பாடு போடுறது கிடையாது, நமக்கு நம்ம கவனிச்சுக்கிறது கிடையாது, அதனால் நம்ம தான் நம்மளை கவனிச்சுக்கணும். அதே சமயத்தில் புதிய ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய புதிய ஏஜென்சி ஆரம்பிக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர் ஆரம்பிக்கணும், இந்த பிஸ்னஸ் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவளுக்கு வெற்றிகள் கூடி வரும். தாராளமாக இறங்க நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனுராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருவேங்கடமுடையான் வழிபாடு. தடைகள் இருந்தாலும் தடைகளை போக்கி நன்மையை தரும் அற்புத வழிபாடுங்க. மகர ராசி என்பர்களே, உயர்ந்த சிந்தனையில் நிறைய விஷயங்களில் பார்த்துட்டேன்னா ரொம்ப சப்ஜெக்டிவாக யோசிக்கும்பொழுது நமக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும், நிறையா புரிய வரக்கூடியதாக இருக்கும். ரைட்டராக இருந்துருக்கிறோம், அதுமாதிரி புஸ்தகம் எழுதிட்டு இருக்கிறவங்க, பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் சினிமா சம்மந்தமான துறையில் இருந்துருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பாடலாசிரியராக இருந்துருக்கோம், கதையாசிரியராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறையா நினச்ச காரியங்கள்லாம் ஒவ்வொன்றாக இயற்கை நமக்கு கொடுக்கும்போது பாரு, எவ்வளோ எண்ணற்ற விஷயங்கள் இந்த இயற்கை இறைவன் இப்படி பிரபஞ்சம் பற்றி நிறைய யோசனைகள் நிறையா உங்களுக்கு இருந்துருக்கும். அதை நம்ம கரெக்டாக பக்குவமாக பயன்படுத்தணும். நேரம் வந்தால் தான் பயன்படுத்த முடியுமாட்டிருக்குங்கிற ஒரு உண்மையை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்த வாழ்க்கை அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்குள்ளதாக இருக்கும். பெற்ற தாய் தந்தை, அதேமாதிரி சகோதர சகோதரிகளாக நீ சந்திக்கக்கூடாது அற்புதமான நாள். எல்லா வாட்டை ஃபோனில் பேசுவேன், மகிழ்ச்சியாக உரையாடுவேன், காலை வேலைகளில் ரொம்ப எமோஷனாக ஃபீல் பண்ணி பழைய விஷயங்கள்லாம் நினச்சி முந்தி மாதிரி இப்போ இருக்க முடியலையேங்கிற கவலைகள்லாம் இருக்கும். மாறும், நல்ல முன்னேற்றம் வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பலவர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டானதை நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, யதார்த்த சோர்வு, அப்புறம் பண்ணிக்கலாமோ, அப்புறம் காரியம் பார்த்துக்கலாமோ அப்படிங்கிற நன்மை அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்துட்டுருக்கும். அதுமாதிரி இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்குறதுக்குள்ளான யோகங்கள் இருக்கும். ஒன்று இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு சில காரியத்தை நீங்கள் செய்வீங்க, அதில் முழு மனதாக இருக்காது, இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய கடமை, நம்மளுடைய வேலை செய்தாகணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துட்டுருக்கும். தெய்வ வழிபாடு எப்போவுமே உங்களுக்கு ஒரு துணை நிற்கும். ரொம்ப அன்பானவா, அதே மாதிரி உங்களுக்கு குரு மாதிரி இருக்கிறவா, இல்லைனா அஸ்ட்ராலஜிஸ்ட், இந்த மாதிரி நிறையா நபர்கள்ட்ட இன்றைக்கி நிறையா கன்சல்டேஷன் பண்ணுவேன், அது ஒரு பெரிய ஆறுதலையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கோயில் வழிபாடு மன திருப்தியை தரும். சில முக்கியமான நபர்களுக்கு உங்களால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுவேல், அதில் ஒரு பெரிய சந்தோஷங்கள் இருக்கும், அன்னதானம். அதே சமயத்தில் அவளுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணும்போது ஒரு ஆனந்தம் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பலவர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவபெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடு.
மீனராசி என்பர்களே, அன்பு பாசம் ஆதரவு கூடி வரக்கூடிய அற்புதமான ரொம்ப நாள் பார்க்காத வாழ பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம் கூடி வரும். ஒரு நிம்மதியை நோக்கியும் மனசு வந்து போகும். சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்துட்டோம்னா எப்போவுமே நமக்கு பணம் பணங்கிறத விட நம்மளுடைய குடும்பம், அதே சமயத்தில் உற்றார் உறவினர் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி நிறைய விஷயங்களில் எதிர்பார்த்த காரியங்கள், கனவுகள் பலிதமாகும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கனவுகள் பலிதமாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். நீங்கள் ஐடியா சொல்லி நிறைய பேர் ஜெயிச்சிருக்கா, அந்த ஐடியாஸ் உங்களுக்கு பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயம் நீங்கள் வெற்றி கொள்வியல் சக்ஸஸ் ஆகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தத்தாத்திரேயர் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலங்களை பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய தெய்வ தோஷ நிவர்த்தியாக நமக்கு வந்து தெரியாத ஒரு வேண்டுதல் பண்ணியிருப்போம், அது நம்ம பண்ணாமல் இருந்திருப்போம். அல்லது நம்ம ஒரு சில காரியங்களை வந்து இந்த சமயத்தில் நான் மொட்டை அடிக்கிறேன், காது குத்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெய்வ தோஷமாக தெய்வ குற்றமாக நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருப்போம். கோயில் கட்டுமானம் பண்ணுறதுக்கு நம்ம பக்கத்துலேயே நடந்துட்டுருக்கோம், நம்ம எதுவுமே செஞ்சுருக்க மாட்டோம். இப்படி தெரியாத கூட நம்ம சில காரியங்கள் வந்து பண்ணியிருப்போம். அந்த மாதிரி தெய்வ தோஷங்கள் நிவர்த்தியாக அந்த தெய்வ தோஷங்கள் வந்து போகிறதுக்கு உண்டான அற்புதமான வழிபாட்டு முறைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டு உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துட்டுருக்கும். இது வந்து தாந்திரிக முறையில் பண்ணக்கூடியது. ஒரு கிண்ணத்தில் அழகாக பச்சரிசி எடுத்து வச்சுக்கோங்க, மேலே வந்து தேங்காவை உடைச்சி, அந்த தேங்காய் அப்படி ரெண்டு கிண்ணத்தில் வந்து பச்சரிசி எடுத்து வச்சுட்டு தேங்காவை உடைச்சி அந்த தேங்காய் மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா சந்தன குங்குமம் அப்படி வச்சுக்கணும். அந்த உடச்ச தேங்காயில் மேலே சந்தன குங்குமம் வச்சுக்கணும். லேசாக ஒரு சின்ன ஒரு குச்சி ஒன்று வச்சுக்கோங்க, அந்த குச்சியில் திரியை கொஞ்சம் லூஸாக கட்டிட்டு அந்த திரியை அப்படி இறக்கிக்கணும். அந்த திரி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4-5 திரி இருக்கணும். நடுவில் குச்சியை வச்சுட்டு அந்த குச்சியை அந்த தேங்காயில் இறக்கிட்டேன்னா இப்படி நின்றுக்கும் திரி, அதில் ஃபுல்லாக நெய்யை விட்டு அதுக்கப்புறம் அந்த விளக்கை ஏற்றணும். அந்த விளக்கை வந்து அந்த கிண்ணத்து மேலே அந்த தேங்காயை வச்சுட்டு ஏற்றணும். ஏற்றுனதுக்கப்புறம் யாருடைய நாமத்தை சொல்லிக்கிறது ரொம்ப விசேஷம், கேசவா நாராயணா மாதவா, கேசவா நாராயணா மாதவா, கேசவா நாராயணா மாதவா, இப்படி விஷ்ணு பிரீதி பண்ணாலே போதும், நிச்சயமாக உங்களுடைய தெய்வ குற்றங்கள் தெய்வ தோஷங்கள்லாம் போயிடும். இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகங்கள், இறைவன் உங்களை திரும்பி பார்க்க, இறைவன் உங்கள் மேல் காட்சி கொடுக்க, இறைவன் உங்களை அனுகிரகம் பண்ண ரொம்ப அற்புதமான இந்த வழிபாடு ஒரு மிகப்பெரிய வழிபாடாக இருந்துருக்கும். இதே போன்ற பல்வேறு விஷயங்கள் அடங்கினது தான் நம்ம விஎஸ்எம் ப்ரோக்ராம். இந்த விஎஸ்எம் ப்ரோக்ராமில் நிறைய பேர் பங்கு பெற்றிருக்காங்க. பேட்ச் 1 பேட்ச் 2 இருந்துருக்கு. இப்போ புதுசாக வந்து நிறையா பேர் சேர்ந்துருக்காங்க. நீங்களும் பங்கேற்கணும்னு நினைக்கிறவங்க பௌர்ணமி வழிபாடு, அதுவும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் யாத்ரா திருச்செந்தூர் பங்கேற்கணும். 7397394829 7352405 0945 இந்த எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள், அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவோம். மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிர சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.